எப்படி கிரியேட்டிவிட்டி அவர் காட்டுவார். நம்ம நக்கல் பண்றோம், நம்மள கிரியேட்டிவிட்டி சொன்னோம்ல, நக்கல்லாம் கிடையாது, ரொம்ப நல்லா பேசுறீங்க. ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு திஸ் வீடியோ. திஸ் இஸ் ஜோன் மீட்ஸ் பை தி வே. திஸ் இஸ் VSK. இப்போ நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தர்ஷிகா சும்மா இல்லாம ஏதோ ஒன்னு பண்ணணுமேனு சொல்லி பயங்கரமா மாட்டி முடிச்சிட்டு இருக்காங்க. அது என்ன மேட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லிவிங் ஏரியா பெண்கள் டீம் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு இடம். சோ அந்த இடத்துக்கு ஆண்கள்லாம் வரணும் அப்படின்னா டாஸ்க் பண்ணிட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லி தர்ஷிகா புதுசா ஒண்ணு வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இது என்னடா புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தோம். அப்ப கேப்டனை கூப்பிட்டு சொல்றாங்க, தர்ஷிகா லிவிங் ஏரியா எங்ககிட்ட இருக்கு, சோ ஆண்கள்லாம் வரணும், டாஸ்க் ஏதாச்சும் வந்து படிக்கணும் அப்படின்னா நாங்க டாஸ்க் கொடுப்போம், அப்புறம் தான் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு வந்து கேப்டன் வந்து ஆண்கள் டீம்கிட்ட போய் டிஸ்கஷனா வந்து பண்றாரு. அப்புறம் எல்லாருமே வெளியில வராங்க, வெளியில வந்து எல்லாருமே வந்து பேசிட்டு இருக்காங்க. அது எப்படிமா, லெட்டர் அனுப்புறாங்க, லெட்டர் வந்து எல்லாருக்கும் தெரியற மாதிரி தான் வந்து படிக்க முடியும். லிவிங் ஏரியால போய் படிங்கன்னு சொல்லி தானே லெட்டரே வருது. அப்ப லிவிங் ஏரியால வந்து தானே படிக்கவே முடியும், அதுக்கு நாங்க எதுக்கு டாஸ்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆண்கள் கேட்கறாங்க. ஆண்கள் இப்படி சொன்னா, அப்ப பெண்கள் இன்னொரு பாயிண்ட சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ப்ரொவிஷன் அப்படின்றதும் பாத்தீங்கன்னா பிக் பாஸ் கொடுக்குற பொருள் தானே, அதெல்லாம் நாங்க எடுக்க வரதுக்கு நாங்க எதுக்கு டாஸ்க் பண்ணிட்டு உள்ள வந்து பொருளை எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி பெண்கள் சொல்றாங்க. உடனே பாய்ஸ் ஒரு பாயிண்ட் வந்து அடிக்கிறாங்க, சரி பேட்டரி எல்லாம் எடுக்க வரீங்களா, அதுக்கு நாங்க டாஸ்கே கொடுக்கறது இல்லை, இதுக்கப்புறம் பேட்டரி எல்லாம் எடுக்கிறதுக்கு வரீங்க அப்படின்னா நாங்க டாஸ்க் கொடுக்குறோம், அந்த டாஸ்க் பண்ணிட்டு வந்து பேட்டரி எடுத்துட்டு போங்க, இது ஓகேவா அப்படின்னு சொல்லி ஆண்கள் எல்லாம் கேட்டோன்னா பெண்கள்லாம் வந்து முழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டக்குன்னு பெண்கள் எல்லாம் ஷாக் ஆயிட்டு, ஐயோ அவசரப்பட்டு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டோமோ அப்படின்னு சொல்லி தர்ஷிகா எல்லாம் பயங்கரமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஏதாவது ஒண்ணு சொல்லுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கேட்டாங்க, அதுவும் கெஞ்சி கேட்கற மாதிரி தான் கேட்டாங்க. அது என்ன அப்படின்னா, லிவிங் ஏரியா மட்டும் தான் எங்ககிட்ட இருக்கு, நாங்களாம் அந்த சைடு வரதுக்கு எதுக்கு வந்தாலும் தண்ணிக்கு வந்தாலும் வரோம், கிச்சனுக்கு வந்து சமைக்கிறதுக்கு வந்தாலும் ஏதாவது டாஸ்க் பண்றோம், அப்புறம் ரூம்ல போயிட்டு பொருள்லாம் எடுக்கிறதுக்கு வந்தாலும் நாங்க வந்து டாஸ்க் பண்ணிட்டு தான் வரோம், ஆனா நீங்க இந்த சைடு வரவே மாட்டீங்களே, எங்ககிட்ட இருக்கிறது லிவிங் ஏரியா மட்டும் தானே, சோ அதை நாங்க யூஸ் பண்ணோம் இல்லையா, அதுக்காக தான் நாங்க இந்த பிளானே பண்றோம் அப்படின்னு சொல்லி கெஞ்சுற மாதிரி கேட்கறாங்க பெண்கள். அப்ப ஆண்கள் தரப்புல இருந்து முத்துக்குமரன் பாயிண்ட் பாயிண்டா எடுத்து எடுத்து சொல்றாரு, ப்ரொவிஷன் அப்படின்றது உங்களோட தேவைகள், உங்களுக்காக பிக் பாஸ் கொடுக்குற பொருட்கள், சோ உங்களோட தேவைக்காக தான் நீங்க வரீங்க அப்படின்றதால நீங்க டாஸ்க் பண்ணிட்டு வரணும், ஆனா பேட்டரி அப்படின்றது அதுல வராது, பிக் பாஸ் கொடுக்குற ஒரு பொருள், அது வந்து ரூல்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றதுனால அது பேட்டரியும் நீங்க டாஸ்க் எல்லாம் பண்ண வேணாம், நெக்ஸ்ட் வந்து டாஸ்க் படிக்கிறதுக்கு நாங்க வரோம் அப்படின்றப்போ அது பிக் பாஸ் சொல்லி எல்லாரும் வந்து கேட்கணும், எல்லாருக்கும் முன்னாடி போய் படிக்கணும் அப்படின்றதுனால லிவிங் ஏரியால தான் போய் படிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வரும், அதனால நம்ம லிவிங் ஏரியாவுக்கு வந்து தான் படிக்கணும் அப்படின்றதுனால அதுவும் பாத்தீங்கன்னா டாஸ்க்குள்ள வராது அப்படின்னு சொல்லி முத்துக்குமரன் பாயிண்ட் பாயிண்டா எடுத்து விடுறாரு. பெண்கள்லாம் சேர்ந்து இப்ப யோசிக்கிறாங்க, ஆஹா லிவிங் ஏரியா வச்சு ஆண்கள்ட்ட ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம்னா முடியலையே, வேற ஏதாவது பிளான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி டக்கன் கன்ஃபென்ஷன் ரூம் புடிச்சிக்கிட்டாங்க. கன்ஃபென்ஷன் ரூமுக்கு நீங்க வரணும் அப்படின்னா இதுக்கப்புறமா நாங்க டாஸ்க் கொடுப்போம், உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு வரீங்க, உங்களுக்கு வந்து கால் வலிக்குது தலை வலிக்குது ஏதாவது கேட்கறதுக்காக வரீங்க அப்படின்னா நாங்க ஒரு டாஸ்க் கொடுப்போம், அதுக்கப்புறம் தான் நீங்க கன்ஃபென்ஷன் ரூமுக்குள்ளே நீங்க போகணும் அப்படின்னு சொல்லி தேவையில்லாத ஒரு ஆர்குமெண்ட் அங்க கிரியேட் ஆகுது. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய மஞ்சரி ஒன்னு கேட்டாங்க, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி யார் போய் பேசினது, யார் இந்த விஷயத்தெல்லாம் போய் சொன்னது, டிஸ்கஷனே பண்ணாம அவங்க பாட்டு போய் சொல்லிட்டாங்க அப்படின்னு கேட்டதுக்கு தர்ஷிகா தான் அதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சொன்னேன் ரைட்டு, மஞ்சரி வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வாப் டாஸ்க் ஒன்னு நடந்தது, அதுல வந்து ஜாக்லின் வந்து பெண்கள் டீம்ல இருந்து ஆண்கள் டீமுக்கு வந்து அனுப்பிட்டாங்க. ஜாக்லின் எப்படி செலக்ட் பண்ணி அனுப்புறாங்க அப்படின்னா, ஆல்ரெடி ஒரு பிம்பம் ஒன்னு இருக்கு, ஜாக்லின் தான் வந்து லீடர், அவங்க தான் வந்து ஹெட், அவங்க தான் வந்து அவங்க சொல்றதா நம்ம எல்லாருமே வந்து கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. ஸோ ஜாக்லினை தூக்கி ஆண்கள் வீட்டில் போட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே நம்மளோட பவர் வந்து இங்க காட்டலாம், ஜாக்லின் இருந்தாதான் நம்ம வந்து விளையாட முடியும் கிடையாது, ஸோ நம்மளோட ஸ்ட்ரென்த்தை நம்ம ப்ரூவ் பண்ண முடியும், அதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் ஜாக்லினை அங்க அனுப்புறாங்க. ஸோ இப்ப ஜாக்லின் அங்க போயிட்டா இப்ப நம்மளோட டேலண்டை ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு தர்ஷிகா வாண்டடா வாய் கொடுத்து மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம சௌந்தர்ய தலைவியே காணோம் அப்படின்னு தேடிட்டு இருந்தோம்மா, உள்ள வந்து மேக்கப் போட்டுட்டு இருந்தாங்க. அப்ப சௌந்தர்ய ஒரு விஷயத்தை வந்து ரிவீல் பண்றாங்க, மார்னிங் தர்ஷிகா வந்து ஆண்கள் டீமுக்குள்ள போயிருக்கா, அங்க போறதுக்கு வந்து டாஸ்க் பண்ணிட்டு தான் அங்க போகணும் இல்லையா, ஸோ அதான் டாஸ்க் வந்து இவளுக்கு வந்து டென்ஷன் ஆயிடுச்சு, காண்ட் ஆயிடுச்சு, அதுக்காக நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணுமே அப்படின்னு சொல்லி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா சொன்னாங்க. தர்ஷிகா வந்து காலைல டாஸ்க் பண்ணாங்க, டாஸ்க் கொடுக்குறாங்க காண்ட் எதையாவது, இது தேவையில்லாத ஒரு விஷயம் தானே, தர்ஷிகா எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணணும், என்னங்க இது, நீங்க அங்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க, இது வந்து ரூல், உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட், அதை நீங்க பண்ணிட்டு தான் அங்க போயே ஆகணும் இல்லையா, சோ அந்த டாஸ்க் பண்ணது
அளவுக்கு இவ்வளவு காண்டாயிட்டு இந்த மாதிரி ஒரு வெஞ்சன்ஸ் கேட்கனா எந்த அளவுக்கு இது ஃபேரான ஒரு விஷயம். லிவிங் ஏரியாக்கு நீங்க வந்து ஒரு டாஸ்க் படிக்கணும் அப்படின்னா அதுக்கு நாங்க ஒரு டாஸ்க் கொடுத்தாதான் நீங்க வரணும் அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் இந்த நாலு வாரமா யாருமே வந்து பேசவே இல்லை. அப்ப முத்துக்குமரனோட வார்த்தை மாயாஜாலம் ஒண்ணு இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து எடுத்து விட்டுட்டே இருக்கிறாரு முத்துக்குமரன். பெண்கள் டீம்ல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க வந்து பேக்கேஜஸ் எல்லாம் விற்கத்துடன் டாஸ்க் பண்ணிட்டு தான் வர வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னொன்னு ஆண்கள் வந்து எங்க சைடு எதுக்குமே வரவே மாட்டீங்க, எங்ககிட்ட இருக்கிற விஷயத்தை நாங்க ஏதாவது யூட்டிலைஸ் பண்ணணும் இல்லையா, நாங்க வந்து எங்களோட கிரியேட்டிவிட்டியை வந்து நாங்க கொடுக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லி ஜாக்லின் அவங்க சைட்ல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்றாங்க. அதுக்கு முத்துக்குமரன் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஓகே நீங்க அந்த மாதிரி கிரியேட்டிவிட்டியா கொடுப்பீங்களா, சரி நீங்க வந்து பேக்கேஜ் எல்லாம் வந்து வைக்கிறீங்க இல்லையா, எல்லாத்துக்கும் வரீங்க இல்லையா, நாங்களும் வந்து கிரியேட்டிவிட்டியா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி முத்துக்குமரன் ஒண்ணு சொல்றாரு. நீங்க மனசாட்சியோட ஒரு டாஸ்க் கொடுக்குறேன்னு சொல்றீங்களோ, டாஸ்க் போயிட்டு கொண்டே உள்ள வைக்கிறதுல என்ன சிக்கல், இப்போ எங்க கிரியேட்டிவிட்டியே தெரியாம போயிருங்களா. பதிலுக்கு முத்துக்குமரன் இந்த மாதிரி பாயிண்ட் பாயிண்டா பேசுறது கேட்டு ரியா வந்து ஆஹா ரைட் புரிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. இவரோட கிரியேட்டிவிட்டி அவர் காட்டுவாரு. நம்ம நக்கல் பண்றோம், நம்மள கிரியேட்டிவிட்டி சொன்னோம்ல, நக்கல் எல்லாம் கிடையாது, ரொம்ப நல்லா புரியுது. சாங்கல்ல இருந்து எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதெல்லாம் வந்து முன்னாடியே யோசிச்சிருக்கணும், பெட்ரூம் யார் வேணும்னு கேட்டது நீங்க தான் செலக்ட் பண்ணீங்க, நல்லா ஸ்பேஷியஸான ஒரு இடமா இருக்கு அப்படின்னு சொல்லி யார் கேட்டது நீங்க தான் கேட்டீங்க, நிறைய மிரர்லாம் இருக்குன்னு சொல்லி யார் கேட்டது நீங்க தான் கேட்டீங்க, பிங்க் கலர் தான் வேணும்னு சொல்லி யார் கேட்டது நீங்க தான் கேட்டீங்க, இது எல்லாத்தையுமே நீங்க தான் வந்து அனுபவிச்சீங்க என்ஜாய் பண்ணீங்க நீங்க தான் கேட்டீங்க. இப்போ இந்த மாதிரி தான் வந்து புலம்பிட்டு இருந்தா என்ன யூஸ் அப்படின்னு சொல்லி ஆண்கள் டீம்ல எல்லாருமே வந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த அட்வான்டேஜ் எல்லாம் வந்து ஆண்களுக்கு இருக்கு அப்படின்றத முன்னாடியே யோசிச்சு அந்த பெட்ரூம் செலக்ட் பண்ணிருந்தாங்க அப்படின்னா சூப்பர், ஆனா இப்ப புலம்பிட்டு இருக்காங்க பெண்கள். இதுல ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முத்துக்குமரன் வந்து டம்ப் பண்ணணும், அவனை வந்து டார்கெட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து அடிச்சுட்டு இருக்காங்க, ஆண்கள் எல்லாருமே அடிச்சுட்டு இருக்காங்க. ஆனா முத்துக்குமரன் தான் வந்து இங்க நடந்த விஷயத்துல முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து எடுத்து சூப்பரா பேசிட்டு இருந்தாரு. அதுக்கு ஆண்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா வழி முழிஞ்சாங்க, பின்னாடி நின்றுட்டு இருந்தாங்க. வேகமா ஓடிட்டு இருக்க குதிரை ஆமையா மாத்த முடியுமா, முடியாது இல்லையா, குதிரை திருப்பி வேகமா ஓட ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளவு பேர் அடிச்சும் நான் துவண்டு போக மாட்டேன், திருப்பி எந்திரிச்சு ஓடுவேன் அப்படின்னு சொல்லி ஒன் செகண்ட் வேகமா நிறைய சூப்பரான விஷயங்கள்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காரு முத்துக்குமரன். இதே மத்தவங்களா இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, அந்த சண்டே வந்து நம்ம விஜய் சேதுபதி அடிச்சு அடியை வாங்கிட்டு ஆண்கள் எல்லாருமே சேர்ந்து அடிச்சு அடியை வாங்கிட்டு ஏதோ ஒரு மூலையில கமுக்கமா உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம முத்துக்குமரன் மாதிரி இப்படி குமுக்கமா யாருமே பண்ணிருக்க மாட்டாங்க. தர்ஷிகா தேவையில்லாம இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி கேட்டாங்களே, அதை பத்தி உங்க கருத்து என்ன? முத்துக்குமரன் திருப்பியும் பாத்தீங்கன்னா பேக் டு ஃபார்ம் அப்படின்ற மாதிரி எந்திரிச்சு பயங்கரமா ஓட ஆரம்பிச்சிருக்காரு இல்லையா, அதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க, நான் கண்டிப்பா பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். அதுவரை திஸ் இஸ் VSK. Okay, perfect, okay, மச்சான் அது ஒரு அழியா.